வணக்கம். இப்போ நான் இதை இது ரெண்டும் நம்ம இந்த மவுஸை வச்சு இது பண்ணால் இது பாட்டுக்கு ஆன் ஆகிடும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? இதை இப்படி ஆன் ஆகிடும், இந்த சிபியூவில் போடணும் அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், சிபியூ லைட் எரியிறது, மானிட்டரில் பிக்சர் தெரியுது, இங்கே க்ரீன் லைட் எரியிறது, இதெல்லாம். இப்போ நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஆன் பண்ண கற்றுக் கொடுத்துட்டேன் இல்லையா? இது ஆனில் இருக்குது. இப்போ ஆன் பண்ணிட்டேனே, இதை எப்படி ஆஃப் பண்ணுறது? அணைக்க சொல்லித்தரலையே, இதை எப்படி ஆஃப் பண்ணுறது? பயமாக இருக்கே அப்படின்னு நினச்சிக்காதீங்க. படால்னு அந்த மேல் இதை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுறதுக்காக அந்த சுவிட்சை போட்டால் மாதிரி அதை ஆஃப் முதலையே பண்ணிட வேண்டாம். ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ப்ரொசீஜர் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த சிபியூவில் இந்த பட்டன் ஆன் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பட்டன் ப்ளூ லைட் எரிகிற பட்டனை ஆஃப் பண்ணிடுங்க. அதை ஆஃப் பண்ணிங்கன்னா அந்த ப்ளூ லைட்டு போயிடும். ஓகேயா? இந்த ஷட்டிங் டவுன் ஆகுது. இது ஷட்டிங் டவுன் வந்து டைரெக்டாக இப்படி நான் பண்ண மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஷட்டிங் டவுன் கம்ப்யூட்டரில் ஃபஸ்ட்டு பண்ணிட்டு தான் அங்கே பண்ணணும். இப்போ இதில் ஆன் பண்ணியிருந்தீங்க, ஓகேயா? இப்போ இதை ஆன் பண்ணால் ஆன் ஆகும். இங்கே பாருங்கள், ஆன் ஆச்சு. முதல் கிளாஸில் வந்து நம்ம இந்த இதை எப்படி ஆன் ஆ பண்ணுறதுங்கிறத சொல்லி கொடுத்தோம் இல்லையா, அது மாதிரி பாருங்கள். இந்த ப்ளூ லைட் எரியுது, இங்கே க்ரீன் லைட் எரியுது. இப்போ ஸ்டார்டிங் விண்டோஸ் ஆன் ஆயிடுது. இந்த மவுஸால் நீங்கள் இப்போ ஆஃப் பண்ணணும். மவுஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மவுஸ் இப்படி இப்படி ஓட்டினோனாக்க பாருங்கள், இது இப்போ ஆன் ஆறுது. கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, இல்லை ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த மவுஸ்னால் இந்த ஏரோ ஒன்று இப்படி போகிறது. இந்த மவுஸை நீங்கள் லேசாக இப்படி பிடிச்சிட்டு இப்படி இப்படி ஆட்டினா போகிறோம். அந்த எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு, இந்த இடம் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா இங்கே ஒரு சின்ன இப்படி கிளிக் பண்ணுங்கள். மவுஸால் மவுஸில் ஒரு கிளிக்கு கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மவுஸில் இப்படி ஒரு இந்த விரலை வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இது வரும். அங்கே ஷட் டவுன் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள். இந்த ஷட் டவுன் அதில் வந்து இப்படி போய் இங்கே இங்கே ஷட் டவுன் அதை கொடுத்தீங்கன்னா தன்னால் அது ஆஃப் ஆகிடும். அந்த மவுஸை வச்சு அந்த ஷட் டவுன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா தன்னால் ஆஃப் ஆகிடுச்சா? இப்போ அந்த க்ரீன் லைட்லேருந்து இந்த லைட்டுக்கு வந்துடுச்சா? இப்போ இந்த இதை வந்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அதுவே ஆஃப் ஆகிடும். ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இது அப்புறம் நீங்கள் இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சது வேலை. இதுதான் கம்ப்யூட்டரை ஆஃப் பண்ணுறது. ஓகேயா? நன்றி, வணக்கம். ஸோ அதனால் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது பெரிய கம்பச்சித்திரம் இல்லை, இது இவ்வளவு தான். நீங்கள் இதனால் ஆன் பண்ணுறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஆன் பண்ணுறத முன்னாடி வீடியோவை பார்த்து கற்றுக்கங்க. ரெண்டு மூணு வருடனால் அதை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம், நம்ம சீனியர் சிட்டிசனுங்கிறதுனால அது கொஞ்சம் கை நடுக்கும், பயங்கள் இருக்கும். அது ரெண்டு நாள் மூணு நாள் பண்ணுங்கள், இது மட்டும் பண்ணுங்கள், அடுத்தது உள்ளே போய் என்ன பண்ணலாங்கிறத நான் சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம்.